அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணாக்கர்களே, சிறார்களே, குழந்தைகளே, நீங்கள் இன்று காலை ஓரளவு சுகத்தோடு நலத்தோடு கண் விழித்திருக்கிறீர்களே. அப்படி என்றால் இந்த உலகில் நேற்றைய தினம் வாழ்ந்து இன்று மறைந்து போன சுமார் 10 லட்சம் மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? எனவே மகிழ்ந்து நன்றி சொல்லலாமே. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஊரில் விழா கொண்டாடுவதற்கு உங்களுக்கு முடிகிறதே. இந்த வழிபாட்டில் உங்களால் பங்கெடுக்க முடிகிறதே. அப்படி என்றால் இந்த உலகில் சமய சுதந்திரம் இல்லாமல் அவதிப்படுகிற ஏறக்குறைய 20 கோடி மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? எனவே மகிழ்ந்து நன்றி சொல்லலாமே. உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்குவதற்கு உறைவிடமும் உங்களுக்கு இருக்கிறதே. அப்படி என்றால் இந்த உலகில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாமல் அவதிப்படுகிறேன். ஏறக்குறைய 75 கோடி மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? எனவே மகிழ்ந்து நன்றி சொல்லலாமே. போர்பயம் இல்லை, சித்திரவதைகள் இல்லை, சிறைவாசம் இல்லை, ஏன் மிரட்டல்கள் இல்லை, எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாமல் உங்களால் பாதுகாப்பாக வாழ முடிகிறதே. அப்படி என்றால் இந்த உலகில் பாதுகாப்பில்லாமல் தவிக்கின்ற 50 கோடி மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? எனவே நன்றி சொல்லலாமே. இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீங்கள் கேட்பதற்கும் என்னை பார்ப்பதற்கும் உங்களால் முடிகிறதே. அதற்கான கண்களும் வாய்களும் உங்களுக்கு இருக்கிறதே. இதை பார்க்க முடியாமல் கேட்க முடியாமல் தவிக்கிற இந்த உலகில் வாழ்கிற 50 கோடி மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? எனவே மகிழ்ந்து நன்றி சொல்லலாமே. இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் இவைகள். நன்றி உணர்வும் நம்பிக்கை உணர்வும் நட்புணர்வும் ஏன் நன்மை செய்கின்ற உணர்வும் நிறைகிற இடத்தில் வாழ்வெல்லாம் ஆனந்த அனுபவங்களே என்பதைத்தான் இவை நமக்கு சொல்லி தருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு குடும்ப உணர்வோடு திருக்கொடியேற்றி இன்றைய தினம் தன்னுடைய விழாவினுடைய நிறைவு நாளில் மகிழ்வோடு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக ராமன்துறை பங்கு சமூகத்திற்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் கடலிலும் கரையிலும் நம்மை கரம் பிடித்து காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த புனித பார்வரம்மாவுடைய அருள் நிறை ஆசிரியரையும் இங்கிருக்கிற அனைத்து அருள் பணியாளர் சார்பாக உளமாற அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். மிகச் சிறப்பாக கடந்த 5 மாதங்களாக இந்த பங்கை மிக மிக சிறப்பாக இளமை பொலிவோடு படைப்பாற்றலோடு பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களோடு இந்த பங்கு மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மக்கள், என்னுடைய இந்த சமூகம் என்ற உணர்வோடு பல்வேறு புதுமைகளோடு இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டு இந்த நாளில் இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருள் பணியாளர் சகாய வில்சன் அவர்களுக்கு முதலில் கருவொலி எழுப்பி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லோர் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாணமான ஒரு ஆம்பளை பையன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்டாராம். அதுக்கு ஒருத்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆம்பளை பையன் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு மகிழ்ந்து இருக்கிறான்னு சொன்னா ஒண்ணுல
அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா வந்திருக்கணும், வரமா இருக்கணும், இல்லைனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனவ வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னானா. திருமணமான ஆண்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொன்ன அர்த்தமே அவனை கட்டிட்டு வரக்கூடிய மனைவி ஒன்றில் வரமாக இருக்க வேண்டுமாம், இல்லை என்றால் அம்மா வீட்டுக்கு போனவ வராமலே இருக்க வேண்டுமாம். அஞ்சாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஆறாம் வகுப்புக்கு புதிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகும் முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பாட்ட சொன்னானா, அப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மதர் டங்குன்னு கொடுத்திருக்கு, என்னப்பா எழுதணும் அப்படின்னு கேட்டானா. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மதர் டங் அப்படின்னு கொடுத்திருக்கு, என்னப்பா எழுதணும்? அந்த அப்பா என்ன சொல்லியிருப்பான் நினைக்கிறீங்க? டேய் ரொம்ப நீளம்னு எழுதுடா அப்படின்னு சொன்னாராம். மதர் டங்னா தெரியும் அப்படிதானா, தாய்மொழி. ஆனா மதர் டங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது அம்மாவுடைய நாக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு ரொம்ப நீளமா இருக்குடா, ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அம்மா தாயே கொஞ்சம் பிச்சை போடுங்கம்மா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் பிச்சைக்காரர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து கதவை தட்டி கொண்டிருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லி விடுவோம்? சின்ன பிள்ளைங்கிட்ட தான் சொல்லி விடுவோம். அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு வீட்டில் யாரும் இல்லைன்னு போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளை போய் என்ன சொல்லும்? எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா இல்லையா, எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா இல்லையாம். பிள்ளைகளுக்கு எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் கொடுக்கிறோம் என்பது அதை கடந்து இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு முன்வைக்கிற வாழ்க்கை யதார்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, சமூகங்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இல்லை, நிறைவாக இல்லை, ஒருவர் மற்றவரை வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்பதைத்தான் இவை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த விழாவினுடைய கடைசி நாளில் நன்றி சொல்லுகிற திருவையாக, நன்மை செய்கிற திருவையாக இந்த ராமந்துறை பங்கு சமூகம் திருவை உருவாக வேண்டும் என்கிற ஒரு அழைப்பினை, ஒரு கனவினை, ஒரு வாஞ்சையினை இன்று இந்த விழா, இந்த வழிபாடு, இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஒரு கேள்வியோடு இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு நாம் கடந்து செல்லலாமே. இந்த உலகில் உங்களை பொறுத்தவரையில் யாரை ஒரு மகிழ்ச்சியான மனிதர் என்று, நல்ல மனிதர் என்று, ஒரு சிறந்த மனிதர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? யார சொல்லுவீங்க? உங்களை பார்த்து நான் ஒரு மகிழ்ச்சியான மனிதன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நான் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்ல முடியுமா? நான் ஒரு சிறந்த மனிதன் என்று சொல்ல முடியுமா? இந்த ராமந்துறை பங்கு சமூகம் ஒரு மகிழ்ச்சியான பங்கு சமூகம், வளர்ந்த சமூகம், சிறந்த சமூகம், நல்ல சமூகம், இந்த மறை மாவட்டத்திலேயே ஒரு உயர்ந்த சமூகம் என்று சொல்ல முடியுமா? 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 பதில்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தலை இப்படிதான் வருது. அல்லது இன்னொரு விதத்திலே கேட்போம், நான் வாழ்கிற எனது குடும்பம், நான் சார்ந்திருக்கிற அன்பியம், நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ராமந்துறை பங்கு சமூகத்தை வாழ்வதற்கு உகந்த, வாழ்வதற்கு உகந்த, எல்லா மனிதர்களும் விரும்பி நேசிக்கின்ற, வாழ்ந்தால் இந்த இடத்தில் வாழ வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அன்பியத்தையும் இந்த பங்கையும் சொல்ல முடியுமா? முடியுமா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க. முடியுமா? இதை வைத்து நாம் இவற்றை அளவிட முடியும். எத்தகைய அடிப்படைகளை வைத்து இவற்றை சொல்ல முடியும்? ஏத்தன்ஸ் நாட்டை சார்ந்த சைலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஞானி இதே கேள்விகளை சுமந்து இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வந்தாராம். வாழ்வதற்கு உகந்த இடம் எது? மகிழ்ச்சியான மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? யாரை நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், சிறந்த குடும்பம், நல்ல குடும்பம், அருமையான ஒரு சமூகம் என்று சொல்ல முடியும் என்ற கேள்வியை சுமந்து இந்த உலகம் முழுவதும் வலம் வந்தாராம். 194 நாட்டையும் அவர் பயணம் செய்து இந்த ஒற்றை கேள்வியோடு ஒவ்வொரு நாட்டிலும் ஏறக்குறைய 100,000 பேரிடம் கேள்வி கேட்டாராம். அவருடைய அந்த ஆய்வினுடைய இறுதியில் அவர் 4 உண்மைகளை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார்.
இந்த தலைமுறை கண்டெடுத்து கண்டுபிடித்த ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு உண்மை என்பது இதுதான் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இந்த உலகில் எல்லா மனிதர்களும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வாழ வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எல்லோராலும் அவர் முடிவதில்லை. ஆனால் இரண்டாவது சொல்வது, இந்த உலகில் மொத்தம் 12% மக்கள் தான் மகிழ்வோடு வாழ்கிறார்கள். நல்லவர்கள் என்று சொல்லி, நான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, நான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மகிழ்வோடு சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் 88% மக்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இந்த உலகில் இல்லை. நான் நல்லவர்கள் என்று அவர்களே நம்பவில்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுவது, யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் என்ன நடந்தாலும், வாழ்க்கையில் எது நடந்தாலும், தாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்கிறார்களோ, நட்புறவை தொலைத்து விடாமல் இருக்கிறார்களோ, நன்றி உணர்வை மறந்து விடாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நன்மை செய்கின்ற உணர்வை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள், நல்லவர்களாக வாழ்கிறார்கள், சிறந்தவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களால் தான் இந்த வாழ்வில் நிலையான முன்னேற்றத்தை காண முடிகிறது என்று சொன்னார். கடைசியாக அவர் சொன்னது நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைசியில் அவர் சொல்லுவார், கத்தோலிக்க திரு அவையில் தான் மனநோயாளிகள் குறைவாக இருக்கிறார்கள். கத்தோலிக்க திரு அவையில் தான் மனநோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதருடைய எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார். ஏன் அவ்வாறு சொல்லுவார்? இங்கே நம்பிக்கை ஆளப்பட்டிருக்கிறது, இங்கே நன்றி உணர்வு விதைக்கப்படுகிறது, இங்கே நட்புணர்வு பாதுகாக்கப்படுகிறது, இங்கே நன்மை செய்கிற மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கத்தோலிக்க திருவையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நலமாக இருக்கிறார்கள், நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த நேரத்தில் தான் நம்முடைய திருவிவிலியத்தினுடைய முதல் கிறிஸ்தவருடைய திரு அவை நமக்கு முன்பாக நமது மனக்கண் முன்பாக வருகிறது. அந்த திரு அவை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நம்பிக்கையிலும் எண்ணிக்கையிலும் வளர்ந்து கொண்டே இருந்தது என்று திருத்துதர் பணிகள் நூலில் 2 இடத்திலே நாம் வாசிக்கின்றோம். முதல் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள், எண்ணிக்கையிலும் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று கேள்வி கேட்டு பார்ப்போமே, இந்த ராமந்துறை சமூகம் நம்பிக்கையில் வளர்கிறதா, எண்ணிக்கையில் வளர்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த முதல் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படி வளர்ந்தது என்று சொன்னால், அங்கே நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் ஒரே உடலும் ஒரு உள்ளமாய் நிலைத்திருந்தார்கள். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள். ஒன்றாயிருந்தது மட்டுமல்ல, நம்பிக்கை அவர்களை நட்புறவில் இணைத்திருக்கிறது. நட்புறவில் இணைத்து என்ன செய்தது? நாள்தோறும் அவர்களை கடவுளை அவர்கள் போற்றிக் கொண்டே இருந்தார்கள். அப்பம் விற்குதலிலும் ஜெபிப்பதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் அவர் நிலைத்திருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தங்களை வாழ வைத்த கடவுளை நம்பியவர்கள் நம்பி கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக இருந்திருக்கிறார்கள். அதையும் கடந்து பார்க்கிற பொழுது அவர்களில் தேவையில் இருப்போர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவில் வைத்து நலிந்தோருடைய பாதுகாப்பாக அந்த சமூகம் இருந்திருக்கிறது என்பதில் தான் இந்த முதல் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நம்பிக்கையிலும் எண்ணிக்கையிலும் வளர்ந்து கொண்டே இருந்தது என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2023 நிறைவு பெறுவதற்காக அகில உலக இறை மக்கள் மாமன்றம் என்ற ஒன்றை கூட்டி அதற்காக திட்டமிட்டு திரு அவை முழுவதையுமே இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லி நம்மை கூர்மைப்படுத்தி இத்தகைய பயணத்திலே நம் அனைவரையும் முன்னிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இணைந்து பயணிக்கின்ற திரு அவை எதனுடைய சாட்சியாக இருக்கிறது? நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு கனவு. இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற சமூகம் ஒரு உறவு சமூகமாக ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு கனவு. இந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவை
கடவுளுக்கும் ஒருவர் மற்றவருக்கும் இந்த இயற்கைக்கும் தன்னை வாழ வைக்கின்றவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற அந்த நன்றி உணர்விலே நிலைத்திருக்கிற ஒரு சமூகத்தை அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நன்மை செய்வதற்கு முன்னுக்கு வருகிற நலிந்தோரின் நம்பிக்கையாக உருவாகிற ஏழைகளாக இருக்கின்றவர்களை கைதூக்கி விடுகின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாக வேண்டும் என்பதில்தான் இந்த இறை மக்கள் மாமன்றத்தினுடைய ஒரு மாபெரும் கனவாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்பிக்கையில் வளர்கிற பொழுது, நன்றி உணர்வில் வளர்கிற பொழுது, ஒரு நல்லுறவு உருவாகிற ஒரு சமூகமாக இந்த நட்புறவை பேணி வளர்க்கின்ற பொழுது, ஏன் நன்மை செய்வதற்கு முன்னுக்கு வருகிற பொழுது, நாம் இறைவன் கண்ட அந்த ஒரு இறையாட்சி கனவில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக நம்முடைய பாதுகாவலி புனித பார்வரம்மாவுடைய திருச்சுரூபத்தை நாம் தாங்கி வைத்திருக்கிறோம். ஏன் இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? எதை வெளிப்படுத்துகிறது? எதற்காக நம்முடைய பார்வரம்மாவுடைய திருச்சுரூபத்தை ஆலயத்தினுடைய முகப்பிலே நாம் வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? என்ன நினைக்கிறீங்க? எதனால்? சும்மா கீழே வைக்க கூடாது, அதனால மேல வச்சிருக்கா? இல்லை, கடவுள் நம்முடைய இந்த தாய் வழியாக இந்த சமூகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த சமூகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், பராமரித்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பார்வரம்மா சொல்வது போல இடியிலிருந்தும் மின்னலிலிருந்தும் மட்டும் நம்மை பாதுகாப்பதல்ல, மாறாக வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தனது கரத்தில் நம்முடைய இதயத்தில் பொதித்து வைத்து நம்மை இந்த சமூகத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண் பார்வையில் இந்த சமூகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுடைய அடையாளமாக தான் இந்த பார்வரம்மாள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பார்வரம்மாவுடைய அடைக்கலத்தில் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம் நம்பிக்கையில் தளர்வுறாத ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு, நன்மை செய்வதற்கு என்றுமே முன்னுக்கு வருகிற ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு, இந்த சமூகத்தை ஒரு நல்லுறவு குடிகொள்ளுகிற ஒரு நட்பில் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றலாகவே, சக்தியாகவே, அருள்குடையாகவே இந்த பார்வரம்மாள் அங்கு அருள் பாவித்திருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் நம்பிக்கையில் தளர்வுறுகிற பொழுது, நம்பிக்கை துரோகம் செய்கிற பொழுது, நம்பிலே இருக்கிற நட்புறவை சீர்குலைக்கிற பொழுது, நன்றி சொல்ல மறக்கின்ற மக்களாக மாறுகிற பொழுது, நன்மை செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவற்றை செய்யாமல் விடுகிற பொழுதும் நாம் கடவுளுடைய பார்வையில் இருந்து விலகி செல்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதைத்தான் இவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற செய்தி என்ன? முதல் வாசகத்தில் இறைவாக்கின் ஏசாயா அடிமையாக சொல்லுவார், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுங்கள், அவருக்கு அவரை புகழ்ந்து ஆர்ப்பரித்து கடவுளை போற்றி புகழுங்கள் என்று சொல்லுவார் எல்லா சூழ்நிலைகளிலும். இந்த இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் கொலோசியருக்கு திரும்பத்தில் சொல்லுவார், என்ன நடந்தாலும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், என்ன நடந்தாலும் நம்பிக்கையை தளர்விடாதீர்கள், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் நம்மை இத்தகைய ஒரு வாழ்வை நோக்கி உந்தி தள்ள வேண்டும். அப்படி உந்தி தள்ளுகிற பொழுது நாமும் மகிழ்வோம், நாமும் வளர்வோம், நாமும் முன்னேறுவோம், இந்த சமூகமும் முன்னேறுவதற்கு, மகிழ்வதற்கு, உயர்வதற்கு நமது பங்களிப்பையும் பங்கேற்பையும் கொடுப்பதற்கும் முன்னுக்கு வருவோம். இந்த இரட்சி வாசகத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 10 பேர் குணமாகவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே? ஏன் கேட்க வேண்டும்? ஏன் கேட்க வேண்டும்? அவர் வெறுமனே நன்றி உள்ள நன்றி கெட்ட தன்மையை மட்டும் அங்கே சாடவில்லை, மாறாக அவருடைய நம்பிக்கையை கேள்வி கேட்கிறார். 10 பேரும் நலமுற்றவர்கள், நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நலமுற்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எங்கே போனது? அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு காணவில்லையே? கடவுளை நம்பி வருகிற பொழுது நலம் பெற்றவர்கள் திரும்பி வரவில்லையே? அதை நன்றி உணர்வில் வெளிப்படுத்தவில்லையே என்பதோடு மட்டும் நின்று விடவில்லை, மாறாக ஏன் கேட்கிறார் அந்த கேள்வியை? யூதன் என்றும் சமாரியன் என்றும் பிளவுபட்டிருந்த அந்த சமூகத்தில் 10 பேரையும் ஒன்றாக இணைத்து நலமாக்கிய அந்த ஆண்டவர் இயேசு மீண்டுமாக அந்த 9 யூதர்களும் சேர்ந்தும் இந்த ஒரே ஒரு சமாரியன் மட்டும் மீண்டும் தனியாக வருகிற பொழுது அங்கே அவர்கள் பிளவுபட்டு நின்பதை பார்த்துதான் அவருடைய நட்புறவை
அவர் கேள்வி கேட்பதாக அது அமைந்திருக்கிறது. மீண்டுமாய் அவர்கள் நன்மை செய்வதற்கு முன்னுக்கு வரவில்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வு வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் இயேசு சாடுவதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த எல்லா சிந்தனைகளையும் உள்ளடக்கி மூன்று முத்தாய்ப்பான வாழ்வுக்கான வீட்டு பாடங்களை நமது இதயத்தில் சுமந்து இந்த விழாவை நிறைவு செய்யலாமே. மூன்று முத்தாய்ப்பான வாழ்வுக்கான வீட்டு பாடங்களை சுமந்து இதயத்தில் சுமந்து நாம் வாழுகின்ற நம்முடைய இடங்களுக்கு பயணிக்கலாமே இணைந்து. முதல் சிந்தனையாக, முதல் வீட்டு பாடம், என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுகின்ற ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்ளலாமே. பிறந்தநாள் கொண்டாடுறோம், திருமண நாள் கொண்டாடுறோம், விழா கொண்டாடுகிறோம், பங்கு திருவிழா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் இருந்தாலும் இந்த விழா கொண்டாடுகிற நாட்களிலாவது ஒருவர் ஒருவரை அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லலாமே. எழுத்துப்பூர்வமாக ரெண்டு வார்த்தை எழுதி அவர்களை பாராட்டலாமே. வீடுகளில் இருக்கின்ற நமது பெற்றோர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, நண்பர்களுக்கு என்று நன்றி சொல்லலாமே அவர்கள் செய்த நல்ல காரியத்திற்கு. அதையும் கடந்து வீடுகளில் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வந்து கடவுள் அன்றைய நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லவும் ஒருவர் மற்றவரை பாராட்டுவதற்கும் முயற்சி எடுக்கலாமே. நன்றி சொல்லுகிற மனநிலை முதல் வீட்டு பாடமாக இருக்கட்டும். அவர்கள் என்ன செய்தாலும் நன்றி சொல்லி பழகுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் நன்றி சொல்லி பழகுங்கள். அது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வலிகளையும் வருத்தங்களையும் சோதனைகளையும் சோகங்களையும் நம்மிடமிருந்து எடுத்துவிடும், வாழ்வை முன்னோக்கி நகர்த்தி செல்லும் என்பதற்கு நன்றி சொல்லுகின்ற மனநிலை அடித்தளமாக அமையும் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனையாக, குடும்பமாக, குடும்பத்திலிருந்தும் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும். குடும்ப நிகழ்வுகளில் இன்று எல்லோரும் பங்கெடுப்பதில்லை, இணைந்து. அப்படிதானா? முதல்ல எல்லாம் என்ன நடந்தாலும் அப்பா, அம்மா, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டிகள், குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஒருங்கிணைந்து கைகோர்த்து செல்கிற பழக்கம் இருக்கும். இன்று எல்லாம் காற்றில் பறந்து விட்டது. டியூஷன் வந்தது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்துச்சு, நண்பர்களோடு சுத்துகிற பழக்கம் வந்து விட்டது. அதை சுத்தமா சொல்லணும்னு சொன்னா, எப்படி தனியார் மயம் இந்த உலகை அழித்ததோ அதுபோல தனி ஆள் மையம் என்பது நான் என்னுடைய சுகம், என்னுடைய பயணம், என்னுடைய பொழுதுபோக்கு என்கிற ஒரு எண்ணம் நம்ம இன்று அதிகமாக இருக்கிறது. எனவே குடும்ப நிகழ்வுகளில், சமூக நிகழ்வுகளில், பங்கு நிகழ்வுகளில் குடும்பமாக பங்கெடுக்கின்ற பழக்கம் இன்று குறைந்து வருகிறது. எனவே நமது நன்றியை, நமது நட்புறவை, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கான இந்த தளங்களில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அது என்ன வேலைகள் இருந்தாலும் அவற்றை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்ப நிகழ்வுகளிலும் பங்கு நிகழ்வுகளிலும் குறிப்பாக பங்கில் எடுக்கப்படுகிற எல்லா நிகழ்வுகளிலும், அது வழிபாட்டு நிகழ்வாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்து பங்கெடுக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளலாமே.